என்னுடைய மேடை பேச்சு சரியாக இருக்காது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழக பேச்சாளர்கள் முன்னிலையில் நான் ஒரு பெரிய ஜீரோவாக இருக்க விரும்பவில்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி. நம்மளுடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நன்றி. மதிப்பிற்குரிய சகோதரர் டிகேஎஸ் இளங்கோவன் அவர்களுக்கும் நன்றி கூறுகிறேன். மாநிலங்களவையில் நான் சென்ற பொழுது பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறேன். இப்பொழுதும் கற்றுக்கொள்கிறேன். லேர்னிங் இஸ் ஏ கண்டினியூஸ் ப்ராசஸ், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அந்த வகையில் நான் நம்ம டிகேஆர் இங்கே அமைந்திருக்காரு, அவரும் நம்மளுடைய அருமை சகோதரி கனிமொழி அவர்களும் எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை மத்திய அமைச்சருடன் நான் என்னுடைய அனுபவமின்மையால் சண்டை போட வேண்டிய நிகழ்வு நடந்தது இன்டர்னல் மீட்டிங்கில். அப்போ நம்மளுடைய சகோதரி கனிமொழி அவர்கள் அவனிதம் சும்மா கொஞ்சம் பொறுமையாக இருக்கு இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த விஷயம் அது. உடனே அவங்க அவங்கள்ட்ட பேசி இது எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த பாதிக்கிற விஷயமா இருக்குது, நவநீதன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அப்புறமா இந்த பில்லை பாஸ் பண்ணலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க என்று எனக்கும் ஒரு அறிவுரை கொடுத்து, இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி நீங்கள் பேசக்கூடாது, ஸ்ட்ரெஸ் வித்தவுட் டிஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற பாடத்தையும் கனிமொழி அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நான் அதனை ஏனென்றால் இதில் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. ஒரு போராட்டத்தின் பொழுது நானும் சகோதரி கனிமொழியும் அவர்கள் அந்த ராஜ்யசபாவில் தலைவர், நான் ஏடிஎம்கே கட்சியினுடைய தலைவர், என்னை ஏடிஎம்கே என்று அழகாக நிலைநிறுத்தி கூறிய அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரும் எனக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்கக்கூடியவர், மற்றவர்கள் போன்று என்னை சோதிக்க மாட்டார்கள். அது நான் மற்றவர்கள் யார் என்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அப்பொழுது நம்முடைய சகோதரி கனிமொழி உண்மையான தமிழ் மக்கள் மீது பற்று, நான் தேவையில்லாமல் ஒரு கான்ட்ரோவர்சியில் மாட்டியக்கூடாதுங்கிற நல்ல உணர்வு, அந்த பாராளுமன்றத்தில் எப்படி நிகழ்வு நடைபெறுகின்றன, எப்படி நடைபெறும் என்பதனை புரிய வைத்த ஒரு நிகழ்வு. எனவே இது ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. மணமக்கள் நீரூடி வாழ எல்லாமல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.